العالمين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات أمرا يوم ترجف الراجفة تتبعها الرادفة قلوب يومئذ واجفة أبصارها خاشعة மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சென்ற வாரம் சூரா அபசவை நாங்கள் பார்த்து முடித்தோம். அடுத்ததாக சூரா அந்நாசிஆத் அதனை பார்க்க இருக்கின்றோம். ஜுசு அம்மையிலே இரண்டாவது சூறாவாகிய பெரிய சூறாக்களில் ஒன்றாகிய சூரா அந்நாசிஆத்தை பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக அல் குர்ஆனுடைய அமைப்பை நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை அழகிய முறையிலே வடிவமைத்திருக்கின்றான். நாங்கள் பார்க்கின்றோம் சூரா பக்கராவிலே தொடங்குகின்ற அல் குர்ஆன் பெரிய சூறாக்களை கொண்டதாக வருகின்றது. இறுதியை பார்க்கின்ற நேரத்திலே, ஜுசு அம்மையை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே சிறிய சூறாக்களை கொண்ட ஒரு ஜுசு ஆக தொழுகையிலே எங்களுக்கு ஓதுவதற்கு இலகுவான சிறிய சூறாக்களை கொண்ட ஒரு ஜுசு ஆக, அதே போன்று சிறிய சூறாக்களாக இருந்தாலும் மிகவும் முக்கியமான தலைப்புகளை கூறக்கூடிய கருத்து செருவுரிய செருவுடைய சூறாக்களாக இருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. அதே போன்று அல் குர்ஆனின் ஒவ்வொரு சூறாக்களுக்கு இடையிலும் ஆயத்துகளுக்கு இடையிலும் ஒரு பொருத்தம் காணப்படுகின்றது. முன்பின் முரண்பாடு இல்லாமல் ஒன்றோடொன்று ஒட்டி வரக்கூடியதாக பொருந்தி வரக்கூடியதாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே நாங்கள் சூரா அபசவிலே நாங்கள் பார்க்கின்ற அந்த தலைப்புகளோடு சூரா அந்நாசிஆத்துடைய தலைப்புகளை பார்க்கின்ற போது மிகவும் பொருந்தி வரக்கூடியதாக நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது. சூரா அபசவின் இறுதி வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அது கியாமத்து நாளுடைய நிகழ்வுகளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் மறுமைக்கான ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை பேசக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே நாங்கள் சூரா அந்நாசிஆத்தை பார்க்கின்ற போது அதுவும் மறுமையுடைய நிகழ்வோடு ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு அவன் மறுமைக்கு தயாராகின்ற ஒரு நிலையை பேசக்கூடியதாக இந்த சூரா இருக்கின்றதை பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஒரு மனிதனுடைய மரணம் எவ்வாறு இருக்க போகின்றது, அந்த மரணத்தை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் எவ்வாறு இருப்பார்கள், அல்லாஹுடைய இந்த பிரம்மாண்டமான படைப்பாகிய இந்த மலக்குமார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சித்தரிக்கக்கூடிய வசனங்களாக இந்த சூரா அந்நாசிஆத்துடைய ஆரம்ப வசனங்கள் இருக்கின்றதை பார்க்கின்றோம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். வன்னாசிஆத் கர்கா, வன்னாசிஆதி கர்கா, மிகவும் கடுமையாக உயிர்களை பறிக்கக்கூடிய மலக்குமார்களின் மீது சத்தியமாக. அல்லாஹு தஆலா அவனுடைய பிரமாண்டமான படைப்புகளில் ஒன்றாகி இந்த மலக்குமார்களை சத்தியம் செய்து கூறுகின்றான். வன்னாசிஆதி கர்கா, உயிர்களை கடுமையாக பறிக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. நஜா என்று சொன்னால் நாங்கள் பார்க்கின்றோம் ஒன்றை பிடுங்கி எடுப்பது, ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி எடுப்பதற்கு நஜா என்று சொல்வார்கள். எனவே இந்த மலக்குமார்கள் கடுமையாக உயிரை பிடுங்கி எடுப்பார்கள். அது யாருடைய உயிர் என்று சொன்னால் காபிர்களுடைய உயிர். காபிர்களுடைய உயிர் தான் இவ்வாறு மிகவும் பலமாகவும் கடுமையாகவும் பிடுங்கி எடுக்கப்படும் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். மிகவும் கடுமையாக பிடுங்கி எடுக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் மீது சத்தியமாக. எனவே ஒரு காபிரை பொறுத்தவரையிலே அவனுடைய உயிர், அவனுடைய முழு உடம்பில் இருந்தும் அந்த உயிர், உடம்பின் எல்லா பகுதிகளிலும் அந்த உயிர் ஓடி ஒளிந்திருக்கும். அதை கடுமையாக அந்த மலக்குமார்கள் பிடுங்கி எடுப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதே போன்று வன்னாஷிபாத்தி நஷ்தா, மேலும் உயிர்களை மிகவும் இலகுவாக மிகவும் மென்மையாக பறித்தெடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீதும் சத்தியமாக. எனவே காபிர்களுடைய அந்த உயிர்களை பறிக்க வருகின்ற மலக்குமார்கள் அவர்கள் மிகவும் கடுமையானவர்களாகவும்
மிகவும் பயங்கரமான தோற்றத்தை உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களை பார்த்திருக்கின்றோம். அதே போன்று முஃமீன்களுடைய உயிர்களை பறிக்க வரக்கூடிய அந்த மலக்குமார்கள் அவர்கள் மிகவும் அழகிய தோட்டமுடையவர்களாக, மிகவும் மென்மையானவர்களாக, அதே போன்று அழகிய வார்த்தைகள் பேசி நன்மாராயம் கூறக்கூடிய மலக்குமார்களாக இருப்பார்கள். எனவே அந்த மலக்கை அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் கூட அவர்கள் பல விதத்திலே இருப்பார்கள். கடுமையானவர்களாக, அதே போன்று மென்மையானவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த சூரா பேசக்கூடியதாக இருக்கின்றது. வன்னாசி ஆத்தா வன்னாசி நஷ்தா, நஷத்தா என்று சொன்னால் உன்சூத்தா என்று சொல்வார்கள். அந்த கயிறுகளை நாங்கள் கட்டுகின்ற போது பல விதத்திலே நாங்கள் கயிறுகளை கட்டுவோம். சில கட்டுகள் இருக்கின்றன, அதிலே ஒரு கயிறை நாங்கள் இழுக்கின்ற போது அந்த கட்டப்பட்ட அது இலகுவான முறையிலே அவிழ்ந்து வரும். அப்படியான சில கட்டுகள் இருக்கின்றன, அதுக்குதான் உன்சூத்தா என்று சொல்வார்கள். எனவே ஒரு முஃமினுடைய உயிரை பொறுத்தவரையிலே அந்த முஃமினுடைய உயிர் மிகவும் இலகுவாக அந்த முஃமினுடைய உடம்பிலிருந்து வெளியேறிவிடும். அந்த ஒரு கயிறை நாங்கள் இலகுவாக நாங்கள் இழுக்கின்ற போது அந்த கட்டு எவ்வாறு அவிழ்ந்து விடுகின்றதோ அதே போன்று இலகுவான முறையிலே ஒரு முஃமினுடைய உயிர் சென்றுவிடும். அதே நேரத்திலே ஒரு காபிரை பொறுத்தவரையிலே அந்த காபிர் அவன் மிகவும் பயந்தவனாக நடுநடுங்கிய நிலைமையிலே, அதே போன்று அந்த மலக்குமாருடைய தோற்றத்தை கண்டு அவர்களுடைய அந்த கடுமையான வார்த்தை அவர்கள் எவ்வாறு கூறுவார்கள் என்றால், யா அய்யுஹா நஃப்ஸுல் கபீஸா, மிகவும் மோசமான இந்த ஆத்மாவே நீ வெளியேறிவிடு, அல்லாஹ்விடத்திலே வெளியேறிவிடு என்று சொல்லுகின்ற நேரத்திலே அந்த காபிர்களுடைய உயிர் பயந்து நடுநடுங்கி அவனுடைய முழு உடம்பிலும் அது பரவி காணப்படும். அந்த நேரத்திலே அந்த உயிரை அந்த மலக்குமார்கள் எடுக்கின்ற போது அவனுடைய உடலின் எல்லா பகுதிகளையும் அதை பித்து பிடுங்கிக் கொண்டுதான் அந்த உயிர் வெளியே வரும். அதே நேரத்திலே அந்த மலக்குமார்கள் ஒரு முஃமினை அழகான முறையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற ஆத்மாவே, யா அய்யுஹா நஃப்ஸு ஸஈதா, யா அய்யுஹா நஃப்ஸு தய்யிபா, உஹ்ருஜி இலா ரிழ்வானில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின்பால் நீ வெளியேறிவிடு என்று சொல்லுகின்ற நேரத்திலே அந்த முஃமின் அந்த முஃமினுடைய அந்த உயிர் அது ஒரு சிறந்த நிலைமைக்கு அது செல்ல போகின்றது. ஏற்கனவே இந்த இருந்த உடம்பை விடவும் ஒரு சிறந்த நிலைமைக்கு செல்ல போகின்றது என்ற அந்த மகிழ்ச்சியிலே அந்த உயிர் மிகவும் இலகுவான முறையிலே அந்த முஃமினுடைய உடலில் இருந்து வெளியேறும் என்பதை காண முடியுமா இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்ற போது, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு, வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹுவை சந்திக்க ஆசைப்படுகின்றானோ அல்லாஹு தாலா அவனும் அவனை சந்திக்க ஆசைப்படுகின்றான். எவன் அல்லாஹுவை சந்திக்க வெறுக்கின்றானோ, சந்திப்பதை வெறுக்கின்றானோ அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை வெறுப்பான் என்று கூறுகின்றார்கள். அப்போது ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ், குல்லுனா யக்ரஹுல் மௌத், நாங்கள் எல்லோருமே மரணத்தை நாங்கள் வெறுக்கின்றோம் என்று கூறுகின்ற போது, லைசல் அம்ரு கதாலிக் வலாகின்னல் முஃமின, அவ்வாறு அல்ல, ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே இபஷரு பி ரஹ்மத்தி மின் அல்லாஹி வரிதுவான் வயுஹப்பில் இலகா அல்லாஹ், ஒரு முஃமின் அவன் மரணத்தின் போது அவன் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டும் அவனுடைய பொருத்தத்தை கொண்டும் அவன் நன்மாராயம் கூறப்படுவான். அந்த நேரத்திலே அவன் அல்லாஹுடைய சந்திப்பை அவன் விரும்புவான். அந்த நேரத்திலே அவனுடைய உயிரும் அழகான முறையிலே அவனுடைய உடம்பிலிருந்து வெளியேறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஒரு காபிருடைய உயிர் பறிக்கப்படுவதும் ஒரு முஃமினுடைய உயிர் கைப்பற்றப்படுவதும் ஒரு பல வித்தியாசம் கொண்டதாக இருக்கின்றது. அதை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்களும் அவர்களும் வித்தியாசமானவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை காண முடியுமா இருக்கின்றது. அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், முந்தி செல்லக்கூடிய அந்த மலக்குமார்கள், மலக்குமார்கள் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை அவர்கள் உடனுக்குடன் செய்வார்கள், அதிலே எந்தவித தாமதமும் காட்ட மாட்டார்கள். அவர்கள் முந்தி செல்லக்கூடிய மலக்குமார்கள், அவர்கள் அல்லாஹ் ஒரு விடயத்தை அவர்களுக்கு பொறுப்பு சாட்டினால் அல்லது அல்லாஹுவை வணங்குவதிலே அல்லாஹுக்கு கட்டுப்படும் விடயத்திலே அவர்கள் முந்தி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் மனிதர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே தாமதம் காட்டக்கூடியவர்களாக, தொழுகையை பிற்படுத்தக்கூடியவர்களாக, தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகின்ற நேரத்திலே தாமதிக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள். ஆனால் மலக்குமார்களை பொறுத்தவரையிலே
அல்லாஹுவை வணங்குவதிலே பெருமை காட்ட வணங்குவதை விட்டும் அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள். வலா யஸ்தஹ்சிரூன் அவர்கள் சோம்பல் பட மாட்டார்கள். யுஸபிஹூன லைல வன் நஹார லா யஃத்ரூன் அவர்கள் இரவிலும் பகலிலும் அல்லாஹுவை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். லா யஃத்ரூன் அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுஅமரூன் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் ஏவப்படுகின்ற விடயத்தை அவர்கள் உடனுடன் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த மலக்குமார்களை பற்றி அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சிறப்பித்து குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். அதே போன்று இன்னும் இந்த மலக்குமார்களுடைய சிறப்பம்சத்தை பார்க்கின்ற நேரத்திலே வஸ்ஸாபிஹாதி சபஹா இந்த மலக்குமார்கள் அவர்கள் நீந்து செல்லக்கூடியவர்கள், அவர்கள் மிகவும் வேகமாக நகரக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே நாங்கள் பார்க்கின்றோம் மலக்குமார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அபார சக்தியை கொடுத்திருக்கின்றான். அவர்கள் நீந்து செல்கின்றார்கள். இந்த வானத்திலே அந்த மலக்குமார்கள் அவர்கள் பறந்து செல்வதை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரக்கைகளை கொடுத்திருக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு 600 ரக்கைகள் இருப்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. எனவே அது போன்று ஜாயிலில் மலாஇக்கத்தி உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வஸ்லாஸ்த வருபா அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே மலக்குமார்களை பற்றி கூறுகின்ற நேரத்திலே ஜாயிலில் மலாஇக்கா உலி அஜ்னிஹா மலக்குமார்களை அல்லாஹு தஆலா சிறகுகளை உடையவர்களாக ஆக்கி இருக்கின்றான். உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வஸ்லாஸ்த வருபா சிலர்களுக்கு 2 இறக்கைகள், சிலர்களுக்கு 3, சிலர்களுக்கு 4 என்று அல்லாஹு தஆலா பல தோற்றங்களிலே மலக்குமார்களை பழைத்திருக்கின்றான். எனவே இந்த மலக்குமார்கள் அவர்கள் வானிலே பறந்து செல்வது அவர்கள் இந்த நீந்து செல்வதை போன்று மிக வேகமாக செல்வார்கள். ஆனால் மிகவும் அது பார்ப்பதற்கு நீந்து செல்வதை போன்று ஒரு இலகுவான தோட்டத்திலே காணப்படும் என்பதை கூறுகின்றான். எனவே மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் வேகமாக பறந்து செல்கின்ற நகர்கின்ற ஒரு அபார சக்தியை கொடுத்திருக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த மனிதர்கள் அதே போன்று அல்லாஹு தஆலா அடுத்தபடியாக ஜின்களை மலக்குமார்களுக்கு அடுத்தபடியாக ஜின்களை அல்லாஹு தஆலா அந்த சக்தியை வழங்கியிருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே மனிதர்களுக்கு அந்த சக்தியை எட்டுவது சாத்தியமில்லாத ஒரு விடயமாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் மனித உலகத்துக்கு மிகவும் அண்மையில் இருக்கக்கூடிய கோளாகிய சந்திரனுக்கே ஒரு மனிதர்களால் செல்ல முடியாமல் இருக்கின்ற போது அந்த ஜின்கள் முதல் வானத்துக்கு சென்று அந்த முதல் வானத்திலே மலக்குமார்கள் பேசுகின்ற விடயங்களை ஒத்து கேட்கின்ற அளவிற்கு சக்தி அல்லாஹு தஆலா அந்த ஜின்களுக்கு கொடுத்திருக்கின்றதை பார்க்கின்றோம். அந்த மலக்குமார்கள் அந்த ஜின்கள் ஒத்து கேட்க செல்கின்ற போது விண்கற்களால் எரிகின்ற அந்த காட்சி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். எனவே அவ்வளவு அபாரமான சக்தி அல்லாஹு தஆலா ஜின்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஜின்களை விடவும் பல மடங்கு சக்தி அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அதன் காரணமாக தான் அந்த மலக்குமார்கள் அவர்கள் ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அவர்கள் வானிலிருந்து வந்து கைப்பற்றி கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செல்கின்றார்கள். எனவே அதை ஒரு மனிதன் அந்த தொலைவை அவன் அடைவானாக இருந்தால் அவனுக்கு 1000 வருடங்கள் தேவைப்படும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இந்த விண்வெளியை பற்றி பேசுகின்றவர்கள் கூறுகின்றார்கள் ஒளியாண்டு என்று. ஒளியாண்டுகளை விடவும் மிகவும் வேகமாக செல்லக்கூடியவர்களாக இந்த மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். எனவே நீந்து செல்லக்கூடிய மலக்குமார்களின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா இந்த அவனுடைய பிரமாண்டமான படைப்பாகிய இந்த மலக்குமார்களை பற்றி கூறுகின்றான். எனவே இந்த ஜின்களுடைய வேகத்தையும் மலக்குமார்களுடைய வேகத்தையும் நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே சுலைமான் அலிஹிசலாம் அவர்களுடைய சம்பவத்தை எங்களுக்கு பார்க்க முடியுமா இருக்கின்றது. அந்த அவர்கள் பல்கிஸ் ராணியுடைய யமனிலே இருக்கக்கூடிய அவருடைய சிம்மாசனத்தை சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் கொண்டு வருமாறு அவர்கள் யாயுகள் மலஉ ஐயுக்கும் தீனி பி அரசிஹா கபில ஐய தூணி முஸ்லிமீன் இந்த சபாவாசிகள் என்னிடத்திலே முஸ்லிம்களாக அவர்கள் வருவதற்கு முன்னால் யார் அந்த ராணியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவார் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர் இருக்கின்ற போது பால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி ஜின்களிலே ஒரு பலமான ஒரு ஜின் கூறுகின்றார் அன ஆதி கபிஹி கபில அன் தகூம மின் மகாமிக் நீங்கள் இந்த இடத்திலே இருந்து நீங்கள் எழுவதற்கு முன்னால் நான் அதை உங்களுக்கு கொண்டு வருவேன். நான் அதன் மீது சக்தி பெற்றவனாகவும் நம்பிக்கையாளனாகவும் இருக்கின்றேன் என்று ஒரு ஜின் கூறுகின்றார். அப்போது இன்னும் ஒருவர் கூறுகின்றார்
அவருக்கு வேதத்தை பற்றி அறிவுடையவர் அவர் கூறுகின்றார், எங்களுடைய பார்வை நீங்கள் ஒரு பார்த்து உங்களுடைய பார்வை எங்களை திரும்புவதற்கு முன்னால் நான் அதை கொண்டு வருவேன். கண் சிமிட்டுகின்ற நொடியிலே நான் இந்த அவருடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருவேன் என்று கூறுகின்றார். அது ஒரு மலக்கு என்பதாக தப்சீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள். எனவே மலக்கு ஒரு ஜின்னுக்கு ஒரு எழுந்து உட்காருகின்ற நேரம் போகின்ற போது ஒரு மலக்குக்கு கண் சிமிட்டுகின்ற நேரம் போதும். அந்த நேரத்திலே அந்த சிம்மாசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து நிற்கின்றதை பார்க்கின்றோம். எனவே மலக்குமார்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹாலா அப்படியான ஒரு அபார சக்தியை கொடுத்திருக்கின்றதை காண முடியமாக இருக்கின்றது. அடுத்ததாக அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான், அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய மலக்குமார்கள் மீதும் சத்தியமாக அல்லாஹு தாலா இந்த மலக்குமார்களுக்கு பிரமாண்டமான பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றதை பார்க்கின்றோம். அதிலும் அவர்கள் தலைமை வாய்ந்த மலக்குமார்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியுடைய பொறுப்பை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். நபிமார்களுக்கு வஹியை கொண்டு வருகின்ற அதே போன்று இன்னும் சிறப்பான பொறுப்புகளை பெற்றவராக மலக்குமார்களுடைய தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூறுவதுகின்ற அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இரண்டு சூறுகள் ஊதுவார்கள். முதல் சூர் அது உலகம் அழிவதற்கான சூர், அடுத்தது மனிதர்கள் உயிர் கொடுத்து மஹ்ஷர் மைதானத்தாக்காக எழுப்பப்படுகின்ற சூர். எனவே அந்த பொறுப்பை பெற்றவராக இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மழை பெய்வது, அதே போன்று பயிர்கள் முளைப்பது, இப்படியான பொறுப்புகள் மலைகளுக்கு பொறுப்புள்ளவர்களாக பொறுப்பானவராக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று மலக்குல் மௌத், உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள், ஏற்கனவே கூறிய அந்த உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா பல பொறுப்புகளுக்கு மலக்குமார்களை நியமித்திருக்கின்றதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு மனிதனோடும் அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை, ஒரு மனிதன் பிறக்கின்ற நேரத்திலே, ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரத்திலே அந்த குழந்தையோடு ஒரு மலக்கு சாட்டப்படுகின்றது. அதே போன்று அந்த குழந்தையோடு ஒரு சைத்தானும் சாட்டப்படுகின்றதை பார்க்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனின் இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அவனுடைய செயல்களை பதியக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று மனிதனை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். இப்படி பல பொறுப்புகளுக்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்களை நியமித்திருக்கின்றதை பார்க்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு வானத்திலும் அல்லாஹுவை வணங்கியவர்களாக செய்தவர்களாக தஸ்பீஹ் செய்தவர்களாக பல்லாயிரம் பல கோடி மலக்குமார்கள் இருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே இவர்கள் எல்லாம் இவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய மலக்குமார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். எனவே சூரா அன்னாசி ஆத்திலே அல்லாஹ் மலக்குமார்களுடைய அந்த பண்புகளை அழகாக குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். காபிர்களுடைய உயிர்களை கடுமையாக பறிக்கக்கூடியவர்கள், முஃமின்களுடைய உயிர்களை மென்மையாக பறிக்கக்கூடியவர்கள், அதே போன்று வானிலே நீந்து செல்லக்கூடிய மலக்குமார்கள், அவர்கள் மிகவும் வேகமாக நகருகின்ற சக்தியை கொண்ட மலக்குமார்கள், அதே போன்று அல்லாஹுடைய கட்டளைகளை உடனுக்குடன் செய்யக்கூடியவர்கள், அதே போன்று வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடிய மலக்குமார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த மலக்குமார்களை கூறி சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான தகவலை கூறுகின்றான். அதுதான் மறுமை நாளுடைய நிகழ்வாக இருக்கின்றது. எனவே எதிர்வருகின்ற பாடத்திலே அந்த வசனங்களுடைய தப்சீரை நாங்கள் பார்ப்போம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.